நம்மளோட தங்க நகைகள் இல்லைனா முக்கியமான பத்திரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வச்சா சேஃபாக இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக பேங்க் லாக்கரில் வச்சு பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். இந்த நிலையில் பேங்க் லாக்கர்ஸில் இந்த மாதிரி பொருட்கள் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கும் அதை பாதுகாத்து வர்ற பேங்க்குகளுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த விதிமுறைகளை பொறுத்த வரைக்குமே ஜனவரி 1, 2023 முன்னாடி எக்ஸிஸ்டிங் லாக்கர் டெபாசிட்டர்ஸ், அதாவது யார் யார் பேங்க்கில் லாக்கரை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்களோ, பொருட்களை வைத்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்களோ, அதை ரெனியூவல் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரெண்டு சைடுமே சைன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை பேங்க்குகளுக்கும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பேங்க்குகளில் இந்த லாக்கர், அதாவது இந்த பொருட்களை வச்சு பாதுகாக்கக்கூடிய இடத்தை வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராங் ரூமோட என்ட்ரன்ஸ்லையும் அது உள்ளேயும் அதோட சுற்றி இருக்கிற ஏரியாவிலையும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிசிடிவி கேமராவை பொறுத்த வரைக்கும் கடைசி 180 நாளோட பதிவுகளை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க ஆர்பிஐ. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டமர்ஸ் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணும்போது பேங்க் ஈஸியாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கும் வரக்கூடிய நாட்களில் சேஃப்டி பர்பஸுக்காகவும் இந்த ஃபுட்டேஜோட பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க்ல லாக்கர் யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கஸ்டமர் என்னோட லாக்கர் என்னோட நாலேஜ் இல்லாமல் என்னோட அத்தாரிட்டி இல்லாமல் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் திருடப்பட்டிருக்கு, யாரோ தவறாக வந்து ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரத்தில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக என்ன கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லாக்கரில் இருக்கக்கூடிய பொருள் எதிர்பாராத விதமாக ஃபயர் ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லைனா வங்கி அதிகாரிகள் மேலே இருக்கிற தவறுனாலேயோ பாதிப்படைஞ்சிருச்சு அல்லது திருடு போயிருச்சு சேதம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய பேங்க் சார்ஜை விட 100 மடங்கு இழப்பீடு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு ஆர்பிஐ ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புயலாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், இது போன்ற மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த லாக்கரில் இருக்கிற பொருளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு பேங்க் எந்த விதத்துலையுமே பொறுப்பாகாது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. கஸ்டமருக்கு ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லாக்கரில் சட்டத்திற்கு புறமான ஏதாவது ஒரு பொருளோ இல்லைனா அபாயகரமான பொருளோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போதே அந்த பேங்க்குகளும் இதே நேரத்தில் அந்த கஸ்டமர்ஸும் இதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க. லாக்கரில் ஏதாவது பொருள் நம்ம சேஃப்டிக்காக வைக்கும்போது 3 வருஷத்துக்கான, அதாவது அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துக்கான டெபாசிட் தொகையை முன்கூட்டியே வங்கிகள் பெறக்கான உரிமை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 3 வருஷம் தொடர்ந்து ஒரு லாக்கருக்கு வந்து எந்த டெபாசிட்டுமே வந்து பே பண்ணவே இல்லை, கஸ்டமர்ஸ் யாருமே உரிமை கோராத பட்சத்தில் அந்த பேங்க்குகளுக்கு அந்த லாக்கரை உடைக்கிறதுக்கான உரிமையும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த லாக்கரில் ஒரு பொருளை வைக்கும்போது கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி பேங்காக இருந்தாலும் சரி ஒரு அக்ரிமெண்ட்டை ஒன்று வந்து சைன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் எந்த ஒரு அன்ஃபேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பேங்க்குகள் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ அறிவுறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த லாக்கரை அந்த கஸ்டமர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகவும் மெயில் ஆகவும் பேங்க்லேருந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எம்எஸ் கஸ்டமருக்கு போகும், இதனால் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கக்கூடிய மோசடி அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பேங்க்ல தன்னோட பொருளவோ இல்லைனா பத்திரங்களையோ வந்து ஒரு நபர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேங்க் அணுகிறாரு, அந்த நேரத்தில் பேங்க்ல எந்த ஒரு லாக்கருமே அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் வந்து அந்த கஸ்டமருக்கு காத்திருக்கிறதுக்கான பதிவு எண் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ அறிவுறுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட லாக்கர் எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க் இன்னொரு பேங்க் கூட லிங்க் ஆச்சு அப்படின்னாலோ இல்லைனா அந்த பிரான்ச்சை வந்து வேற இடத்துக்கு மாத்துறாங்க இல்லைனா அந்த பிரான்ச்சை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நேரத்தில் உள்ளூர் செய்தித்தாள்கள் உட்பட 2 நியூஸ் பேப்பர்ஸில் இவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே விளம்பரமாக கொடுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ வலியுறுத்தியிருக்காங்க.